ஆர்பி உதயகுமார் அவர்களை அழைக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களாக குறிப்பாக எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிற நாங்கள் நாட்டு நிலவரத்தை நாட்டு நடப்பை ஒளிவு மறைவின்றி பாரபட்சமின்றி நடுநிலையோடு இந்த அவைக்கு எடுத்து வைப்பதை ஜனநாயக கடமையாக இங்கு இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் நன்காக அறிவார்கள். அந்த அடிப்படையிலே தான் 2 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறுகிற உலகத்தின் கவனத்தை இருக்கிற மதுரை சித்திர திருவிழாவிலே 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கூடுவார்கள். ஆகவே அங்கே உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா என்பதை இந்த அறநிலையத்துறை அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே, அரசு நடவடிக்கை இல்லை என்று கூறுகின்ற பொழுது அது பத்திரிகைகளுக்கும் ஊடகங்களுக்கும் செய்தி சென்ற பிறகு பதில் கூறினால் அது ஏற்புடையதாக இருக்காது என்பதால் தான் முன்கூட்டியே அவர் பேசுகின்ற பொழுது இந்த பதிலை கூறுகிறேன். சித்திரை திருவிழா என்பது 2 ஆண்டுகள் என்றாலும் அந்த சித்திரை விழா திருவிழா காட்சி என்பது 3 ஆண்டுகள் பொறுத்துத்தான் இன்றைக்கு மக்கள் அழகர் ஆற்றிலே இறங்குவதை பார்க்கின்ற ஒரு நிலை. இந்த நிகழ்வு வருவதற்கு முன்பாகவே கடந்த மாதம் 13ஆம் தேதியே மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அனைத்து துறையினும் ஒருங்கிணைந்து ஒரு ஆய்வுக் கூட்டத்தை மேற்கொண்டார். அதன் தொடர்ச்சியாக கடந்த மாதம் 17ஆம் தேதி நம்முடைய அந்த மாவட்டத்துடைய அமைச்சர்கள் தியாகராஜன் அவர்களும் நம்முடைய மதுரை மூர்த்தி அவர்களும் பங்கேற்று ஒரு ஆய்வுக் கூட்டத்தை விரிவாக நடத்தினார்கள். அதன் தொடர்ச்சியாக இந்த மாதம் 1ஆம் தேதி மாநகரத்துடைய மேயர் அவர்கள் தலைமையிலே ஒரு ஆய்வுக் கூட்டம் விரிவாக நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக கடந்த இந்த மாதம் 9ஆம் தேதி நேரடியாக அழகர் ஆற்றிலே இறங்குகின்ற நிகழ்ச்சி, திருக்கோயிலே நடைபெற இருக்கின்ற திருக்கல்யாண நிகழ்ச்சி, அதேபோல் தேர்பவனி இவைகளை நேரடியாக சென்று பார்வையிட்டு உரிய மாவட்ட ஆட்சியர், அந்த மாவட்டத்துடைய நம்முடைய ஆட்சித்தலைவர் ஆகியோருடன் சென்று ஆய்வுப் பணியை மேற்கொண்டார். அந்த ஆய்வுப் பணியின் முடிவில் 3000 காவலர்கள் காவல் பணிக்கு நியமிக்கப்பட்டார்கள். சுமார் 30 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருந்தன. அதோடு மதுரையிலே மாநகராட்சியின் சார்பில் ஒரு செயலியும் மாநகர காவலன் என்று காவல்துறையின் சார்பில் ஒரு செயலியும் உருவாக்கப்பட்டிருந்தது. அதோடு மட்டுமல்லாமல் அழகர் ஆற்றிலே இறங்கிய பிறகு அந்த மண்டுகம் முனிவருக்கு சாப விமோச்சனம் தருவதற்காக அவர் காட்சியளிக்கின்ற அந்த வைபவம் நடைபெறுகின்ற பொழுது ஏற்பட்ட நெரிசல், கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக பக்தர்கள் இருந்த பசி, பக்தி பசி போக்கிக் கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தன்று அவர் சொல்றது 10 லட்சம் அல்ல, 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் அங்கே கூடினார்கள். போதுமான அளவு பாதுகாப்பு தந்ததற்கு பிறகும் 2 உயிர்கள் பறிபோனதை நினைத்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கவரையுற்று உடனடியாக மாவட்டத்துடைய அமைச்சர்கள் நம்முடைய மூர்த்தி அவர்களையும் நம்முடைய தியாகராஜன் அவர்களையும் நேரிலே சென்று அவர்களுக்கு ஆறுதலை கூறி 12 நபர்கள் அந்த நெரிசலிலே காயமுற்றிருந்தார்கள். அதில் சுந்தரம்பால் என்ற ஒருவர் சற்று அவசர சிகிச்சை பிரிவிலே அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவருக்கும் போதிய சிகிச்சை அளித்து இப்பொழுது அவரும் சகஜநிலைக்கு திரும்பியிருக்கின்றார். 12 நபர்களில் 6 பேர் ஏற்கனவே அந்த மருத்துவமனையிலிருந்து சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியிருக்கிறார்கள். மீதம் இருக்கின்ற 5 பேர் அவசர சிகிச்சையிலிருக்கு ஒருவர் என்று சேர்த்து 6 பேரும் நல்ல நிலையில் இருக்கிறார். இறந்து போன இருவருக்கும் ஜெயலட்சுமி செல்வம் என்ற இருவருக்கும் முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து ₹5 லட்சம் என்று அவருக்கு நிவாரணத் தொகை வழங்கப்பட்டிருக்கின்றது. சற்று அதிகமான காயமுள்ள அவர்களுக்கு ₹2 லட்சமும் குறைந்த அளவு காயமுற்று மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய 6 நபர்களுக்கு 1 லட்சம் என்றும் மருத்துவமனையில் தொடர் சிகிச்சையிலே இருக்கின்ற 5 நபர்களுக்கு 1 லட்சம் என்றும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கருணை உள்ளத்தோடு அந்த குடும்பங்களுக்கு நிவாரண உதவியை இன்றைக்கு வழங்கியிருக்கின்றார். இந்த ஏற்பட்ட துயர சம்பவம் என்பது ஏற்பட்டதற்கு நியாயம் கற்பிப்பதற்காக இதை சொல்லவில்லை, உண்மையிலே வருத்தப்படுகின்ற ஒரு நிகழ்வு. இதை ஒரு படிப்பினையாக ஏற்றுக்கொண்டு வருங்காலங்களில் இது போன்ற துயர சம்பவங்கள் நடைபெறக்கூடாது என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டு பல்வேறு அறிவுரைகளை வழங்கியிருக்கின்றார்கள். நேற்றைக்கு காலை அந்த சம்பவம் நடந்தது. நேற்று மதியத்திலிருந்து இன்று வெடிகாலை வரை நம்முடைய திருவண்ணாமலையிலே சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு கிரிவலம் செல்கின்ற பக்தர்கள் 20 லட்சத்திற்கும் கூடுதலான பக்தர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்த்து திருக்கோயிலே ஒரு ஆய்வுப் பணியிலே இருந்த நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் அந்த மாவட்டத்துறை அமைச்சரை உடனடியாக திருவண்ணாமலைக்கு திரும்ப அழைத்து தேவையான பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டு 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கூடிய அந்த கிரிவலம் முழுமையாக மக்கள் சிறந்த முறையில்
அந்த கிரிவலம் சென்றார்கள் என்றால் மாண்புமிகு முதலமைச்சர்களுடைய நடவடிக்கை தான். ஏதோ நான் இன்றைக்கு இவர் கூறியதற்காக திரும்ப கூறுகிறேன் என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். இதே படிக்காசி என்கின்ற ஒரு நிகழ்ச்சி திருச்சியிலே நடைபெற்றது. 2019 7 அன்று 7 பேர் இறந்திருக்கின்றார்கள். அடுக்கிக் கொண்டே போகலாம். கடந்த 10 ஆண்டுகளில் மாத்திரம் 6 நிகழ்வுகள் இது போன்ற துக்க சம்பவங்கள் நீங்கள் பொறுப்பேற்ற ஆட்சியில் நடந்து கிட்டத்தட்ட 44 பேர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பதை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். அன்று நடந்தது இன்று நடக்கிறது என்று அதில் நாங்கள் வாதம் செய்ய தயாராக இல்லை. இனி வருகின்ற காலங்களில் இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறாமல் இருப்பதற்கு போர்க்கால அடிப்படையில் திட்டமிடல், இன்னும் இதை ஒரு படிப்படியாக கொண்டு மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் உறுதியேற்றிருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் இந்த ஆண்டுதான் எங்கு பார்த்தாலும் திருவிழா கோலங்கள், எங்கு பார்த்தாலும் பக்தி பரவசங்கள், எங்கு பார்த்தாலும் லட்சக்கணக்கான மக்கள் கூடுகின்ற நிலை. தொடர்ந்து 4 நாட்கள் விடுமுறை. அதோடு மட்டுமல்லாமல் அழகர் ஆற்றிலே இறங்குகின்ற அந்த அணையிலே இருக்கின்ற தடுப்பு சுவர்கள் 2 புறமும் சுவர் அமைக்கப்பட்டிருக்கின்றது. பல இடங்களில் கட்டுமான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதனால் அதிக அளவு மக்கள் கூடுகின்ற ஒரு நிலை சற்று கடந்த 2 ஆண்டுகளை விட இப்பொழுது குறைந்திருப்பதால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்ற ஒரு கருத்தும் காவல்துறை மற்றும் மாவட்ட ஆட்சியாளர் தலை வாயிலாக பெறப்பட்டிருக்கின்றது. வருங்காலங்களில் இப்படிப்பட்ட நிலை நிச்சயம் நடக்காது. இறந்து போன அந்த 2 அந்த தாய்மார்கள் ஒருவர் ஜெயலட்சுமி என்பவர்களுக்கும் செல்வம் என்றவர்களுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்திருக்கின்றார். அவர் ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் அல்ல இறைவனும் துணை இயற்கையும் துணை நிற்க வேண்டும் என்று கூறி இதற்கு அரசியல் சாயம் பூச வேண்டாம், அரசியல் உள்நோக்கம் கற்பிக்க வேண்டாம். எல்லா வகையிலும் சிறப்பான முன்னேற்பாடுகளை செய்த அரசு மாண்புமிகு தமிழக முதல்வருடைய அரசு என்பதை உறுப்பினர் அவர்களுக்கு பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர் வருகை தந்தார்கள். அதோடு மட்டுமல்லாமல் இந்து சமய அறத்தினுடைய கூடுதல் ஆணையாளர் கண்ணன் ஐஏஎஸ் அவர்களை அங்கே பொறுப்பிலை நியமித்திருந்தோம். கடந்த 1 வார காலமாக அங்கே தான் இருந்தார். பாதுகாப்பு இல்லை, இப்படி உயிர் சேதம் என்று சொல்லுகிறார். இது நடைபெறாது என்று வருகின்ற காலகட்டத்தில் உறுதியளித்திருக்கிறோம். ஆனால் இந்த நிகழ்விலே நம்முடைய அமைச்சரும் பங்கேற்றிருக்கின்றார், நம்முடைய முன்னாள் அமைச்சரும் பங்கேற்றிருக்கின்றார், நம்முடைய செல்லூர் ராஜு சட்டப்பேரவை உறுப்பினரும் பங்கேற்றிருக்கின்றார். அனைவரும் பாதுகாப்போடு தான் திரும்பி சென்றிருக்கின்றார்கள். ஏதோ ஒரு இடத்தில் விரும்பத்தகாத சம்பவம் நடந்தது என்பதால் இப்படி அரசை குற்றம் சாட்டுவது நடைமுறைக்கு உகந்ததல்ல என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர், அதிலே புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்களுடைய திருப்பெயரிலே ஒருங்கிணைந்த விபத்து காப்பீட்டு திட்டம் என்கிற ஒரு திட்டத்தை மத்திய அரசினுடைய பங்களிப்போடு மாநில அரசுடைய பங்களிப்போடு அந்த திட்டத்தை உங்க அரசாங்கம் போறதுக்கு 1 வாரத்துக்கு முந்தி போட்டீங்க. அதுக்கு பணம் வந்து 33 கோடி ரூபா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு பணம் கட்டியிருக்கும். அதில் கிளைம் வந்தது வெறும் 4 கோடி ரூபாய் தான் கிளைம் வந்திருக்கு. அதனால் அதை கொஞ்சம் நிப்பாட்டி வச்சு அது என்ன பண்ணால் சரியாக வருங்கிறத பார்க்குறக்கா நிப்பாட்டியிருக்க மொழியே அந்த திட்டத்தை நிறுத்தணும் இல்லை. 33 கோடி ரூபாய் நீங்களும் கட்டியிருக்கீங்க, அதில் நாங்களும் கொஞ்சம் பணம் கட்டியிருக்கோம். இந்த தமிழ்நாடு முழுவதும் ஏறத்தால் இருக்கக்கூடிய 2.5 கோடி குடும்பங்களுக்கு விலையில்லா வேசி சேலை வழங்குவோம் என்று அதில் குறிப்பிட்டிருக்கு. அதில் அன்பு பேரவைத் தலைவர்கள் 1.8 கோடி பேருக்கு நாம் இலவச வேசி சேலை நாம் வழங்க சொல்லி கைத்தறித்துறைக்கு நாம் டைவெர்ட் பண்ணோம். நீ உங்கள் காலத்தில் அதுதான், என்னுடைய காலத்தில் அதுதான். 1.80 கொடுக்குறாங்க. அது கொடுத்தது சரியாக இல்லையாங்கிறத செக் பண்ண சொல்கிறதுல தப்பு இல்லை, அதை செக் பண்ணலாம். ஆனால் 1.8 கோடி சேலைகள் வந்து வருஷம் பூரா நெய்கிறதுக்கு தான் நீங்களும் கொடுத்துருக்கீங்க, நாங்களும் கொடுத்துருக்கோம். அது தவறு இருந்தால் தவறை செக் பண்ணுவோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களை இந்த இலவச வீட்டுமனை பட்டா வந்து இந்த 11 மாத காலத்தில் ஏறத்தால 100,000 பேர்களுக்கு தந்திருப்பதாக அந்த செய்தி குறிப்புகள் அதில் இருக்கிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் இந்த ஆண்டு பொறுப்பேற்ற பிறகு 151,000 பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டுக்கு 300,000 பேருக்கு வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதிலே குறிப்பாக பார்ப்போம் என்று சொன்னால், நாம் இதுவரை கண்டுகொள்ளாமல் இருந்த நரிக்குறவர் இருளர் போன்றவரெல்லாம் அடையாளம் கண்டு அவருடைய வீடுகளை நாங்களே தேர்வு செய்து இன்றைக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதில் பார்ப்போம் என்று சொன்னால் அந்த இருளர் நரிக்குறவருக்கு மட்டும் 12,563 பட்டாக்கள் கொடுத்துருக்குறோம். அதில் புதிதாக 45,415 பேர் குடும்பங்கள் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கும் நாம் பட்டா வழங்க போகிறோம். இந்த ஓஏபியை பொறுத்தளவிற்கு உங்களுடைய காலத்திலையும் பார்த்தீங்கன்னா சரி பண்ணி 700,000 பேரை குறைச்சிருக்கீங்க. உங்களுடைய காலத்திலையும் அதை சரிபார்த்து இந்த
டபுள் என்டி இருக்கா, அரசாங்க அதிகாரிகள் வாங்கியிருக்காங்களாம் பார்த்து நீங்கள் 7 லட்சம் பேரை குறைச்சிருக்க. அது சட்டமன்றத்தில் விவாதம் வந்து நீங்கள் ஐபின்னாச்சும் இந்த வாரம்ல நிறைய பேசியிருக்கீங்க. அதனால் தவறு நடக்கும்போது அந்த தவறை குறைச்சிக்கிறோம். இந்த வருஷத்துக்கு 3 லட்சம் பேர் கொடுக்க சொல்லி முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா போன வட்டத்தோட இந்த வட்டம் 200 கோடி ரூபா ஓஏபியில் கூட இருக்கும். இந்த இப்போ பட்ஜெட் போன பட்ஜெட்டுக்கு இந்த பட்ஜெட் 700 கோடி ரூபா கூட வாங்கியிருக்கோம். முதலமைச்சரை பொறுத்தளவுக்கு தகுதி இருக்க அத்தனை பேருக்கும் வழங்க வேண்டும் என்று சொல்லித்தான் எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். ஒரு முன்மாதிரியை இந்த தாய் தமிழ்நாட்டிலே ஒரு மாநில அவசர கட்டுப்பாட்டு மையத்திலே வந்து வருவாய்த்துறை அமைச்சர் உங்க ஆட்சி காலத்தில் புயல் வந்துச்சு, உங்க முதலமைச்சர் வந்தார். எங்க ஆட்சி காலத்தில் புயல் வந்தது, மழை வந்தது, எங்க முதலமைச்சர் பார்க்க வந்தார். எங்க முதலமைச்சர் எப்படி நீங்க இருக்கமோ பார்க்க வர முடியும்? அது தப்பு இல்லை. யார் எந்த முதலமைச்சராக இருந்தாலும் அதை பார்க்கணும், வாங்கணும், அதை பார்க்குறதுக்குத்தான் முதலமைச்சராக இருக்காங்க. அதில் எங்கள் முதலமைச்சரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த திடீர்னு மழை வெஞ்சி போன ஓட்டம் திடீர்னு மழை வெஞ்சி அன்னைக்கு நீங்கள் செம்மர மாதத்தில் தண்ணியை திறந்து விட்டீங்க. நாங்கள் இந்த ஓட்டம் பார்த்தீங்கன்னா மழை வந்த அன்னைக்கு நைட்டு தலைவரை ஃபோன் பண்ணி எங்களுக்கு ஃபோன் பண்ணி உடனே என்னையை போக சொல்லி அங்கே உட்காந்துருந்து கரெக்டாக மானியன் பண்ணி இந்த ஓட்டம் அந்த மழையில் எந்த விதமான சேதாரம் இல்லாமல் வீடு சேதாரமோ உயிர் சேதாரமோ இல்லது இல்லாமல் செஞ்சது தலைவர் அரசாங்கம். மாண்புமிகு இன்றைய தமிழக முதல்வர் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோதும் சரி, இந்த சட்டமன்றத்திலே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோதும் சரி, பேரிடர் என்று வருகின்ற போதெல்லாம் தமிழ்நாடு முழுவதும் சென்று மக்களை சந்தித்து ஆறுதல் கூறிய ஒரே முதல்வர் மாண்புமிகு தமிழக முதல்வராகத்தான் இருக்க முடியும். அதையே சற்று திரும்பி நோக்கி பார்த்தால், கடந்த ஆண்டு ஏற்பட்ட பெருமழை வெள்ளத்தின் போது 45 நாட்கள் இடைவிடாமல் பெருமழை வெள்ளம் கொட்டி தீர்த்தது. பாதிக்கப்பட்ட மக்களுடைய துயர் களைவதற்காக மழை வெள்ளம் ஆரம்பித்த நாளிலிருந்து 45 நாட்கள் இடைவிடாமல் தன்னுடைய பாதத்தை தண்ணீரிலே தரையிலே பதிய வைத்து மக்களுக்கு ஆறுதல் கூறிய ஒரே முதல்வர் மாண்புமிகு தமிழக முதல்வர் தான் இருக்க முடியும். நீங்கள் கேட்டதற்காக திருப்பி கேட்கிறோம், உங்களுடைய எதிர்கட்சி தலைவர் எத்தனை நாள் இந்த 45 நாட்கள் ஏற்பட்ட மழை வெள்ளங்களில் மக்களை சென்று சந்தித்து ஆறுதல் வழங்கி நிவாரணம் அளித்தார் என்பதை மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பெருமழை வெள்ளம் ஏற்பட்டு இன்றைக்கு அந்த தண்ணீர் வடிந்து கிட்டத்தட்ட 1-4 மாத காலத்திற்குள் சென்னையில் மாத்திரம் 120 கோடி ரூபாய் செலவில் மழைநீர் வடிகால்களை அமைப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த பெருமழை வெள்ளைக்கு ஏற்பட்ட பாதிப்புகளிலிருந்து மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பி அடுத்த ஆண்டு இந்த பெருமழை வெள்ளம் வருவதற்கு முன்பாக திருப்புகழ் தலைமையிலே ஒரு கமிட்டியை அமைத்து முழு நிவாரணத்தை ஏற்படுத்தி அடுத்த ஆண்டு பெருமழை வெள்ளத்திற்கு 1 சொட்டு தண்ணீர் கூட மிதந்து அதனால் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்ற ஒரு நிலையை ஏற்படுத்துவதற்காக மாண்புமிகு தமிழக முதல்வர் அல்லும் பகலும் பாடுபட்டு கொண்டிருக்கின்றார். ஒரே ஒரு வார்த்தை, நீங்கள் கூட தேர்தல் பிரச்சாரத்தின் போது சொன்னீர்கள், 1000 கோடி ரூபாய் அளவிற்கு சென்னையிலே திட்டங்களை நிறைவேற்றியிருக்கின்றோம், இனி எந்த மழை வந்தாலும் சிங்கப்பூர் போல் சென்னையிலே ஒரு இடத்தில் கூட தண்ணீர் தேங்காது என்று உங்களுடைய சட்டமன்ற இன்றைய எதிர்கட்சி தலைவர் அன்றைக்கு தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே பேசினார். அப்படி அந்த பணிகள் நடைபெற்றிருந்தால் எப்படி சமீபத்திலே ஏற்பட்ட பெருமழையின் போது தண்ணீர் தேங்கி நிற்கும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினரிடத்தில் கேட்கிறேன்.